அப்பாக்கு ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா பெரியவாதான். நாங்கெல்லாமும் எங்களுக்கு பெரியவாத தவிர வேற ஒத்திரமே தெரியாது. அப்பா வந்து ஆக்சுவலி தாத்தா காலத்துல இருந்து கனெக்ஷன் உண்டா? அப்பா தான் வந்து அப்பாவோட சிஸ்டர் எங்க பாட்டிக்கு பெரியவா கனெக்ஷன் ரொம்ப. எங்களுக்கு வந்து ஒரிஜினலி நாங்க வந்து கோமல் வந்து மாயவரத்துக்கு பக்கத்துல கோமல் தே. எங்க பாட்டி வந்து உமையாழ்புரம். பாட்டியோட அப்பா அவெல்லாம் பூர்வீகம்லாம் they were very great scholars. Ava bhashya parayanam panni they were romba great very well known scholar. So ma perivalukku ava family ella romba nanna theriyum. More than my grandfather's family inga paatiyoda family romba romba nanna umayarukku. So appa ga mulliyama influence ah amma appa oda amma mulliyama amma influence na appa o தனக்கே ரொம்ப பெரியவா பார்த்ததுலேருந்து அப்படியே பெரியவாளுக்கும் சின்ன வயசுலேருந்து அப்பாவும் பார்த்துருக்கா. எந்த வயசுல அப்பா வந்து பெரியவாளுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பான்னு ஓரளவு தெரியுமா? I would say definitely from 30 onwards. ஆமாம், 30 வயசுலேருந்து அப்பாவுக்கு க்ளோஸ். எந்த வருஷம் அது வந்து? அப்பா 1916 அரௌண்ட் தட் டைம் 1946 பெரியவாளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து. எங்கள் அம்மா சைட்லேருந்தும் அவளுக்கு ரொம்ப வேணுங்கிறவா. எங்கள் பாட்டிக்கு தாத்தா ஆஃப்கோர்ஸ் வாஸ் வெரி வெல் நோன், பட் பாட்டிக்கு ரொம்ப பக்தி. பரமாச்சாரியா பக்தினா அவ்வளோ பக்தி ஜாஸ்தி. நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் சரி எங்கள் நாலு பேர் நாங்கள் நாலு பேர். எனக்கு ஒரு அண்ணா இருந்தா அண்ட் ஹீஸ் நோ மோர். அண்ட் எனக்கு ரெண்டு சின்ன தம்பிகள் இருக்கா. ஸோ நாலு பேரையும் எப்போ போனாலும் எங்கிலாத்துகுடியில இருக்க நாங்க வந்து 10 நாள் அங்க போய் இருந்தோம். அந்த டிராவலர்ஸ் பெங்களூர் நாங்கள் இருந்தோமே. அப்பா அப்போதுமே அந்த அப்பா 1941 பேட்ச். ஆமாம், ஸோ அதுலேருந்து அப்பா 1941 ICS அப்பா. அப்பா வந்து பெரியவாளுக்கு ரொம்ப ஈடுபாடு அப்பாவுக்கு. அண்ட் ஐ திங்க் மதுரையில் இருக்கிற அப்பா வாஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்த அப்பா ராமநாதபுரம் கலெக்டர். ஆமாம், ஸோ அப்போலேருந்து இந்த அப்பா வந்து ஒரிஜினலி மத்திய பிரதேஷ் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பெரார் அப்படின்பா. அந்த நாளில் அப்பா மத்திய பிரதேஷில் இருந்தா. அப்புறம் 1948 தான் எண்ட் ஆஃப் 1948 தான் அப்பா மெட்ராஸுக்கு வந்தா. கொஞ்ச நாள் மெட்ராஸ் இருந்தால் 1955 டெல்லிக்கு போயிட்டார். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச டெல்லிக்கு போனதுலேருந்து 1955 நாங்கள் பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் காஞ்சிபுரம் இருக்கட்டும், இளையாத்தங்குடி இருக்கட்டும், பெரியவா சிவாஸ்தானம் இருக்கட்டும், இதில் எங்கெங்கெல்லாமும் ஊரில் இந்த நெல்லூரில் விஜயவாடால எல்லா இடத்துலையும் எங்கேயோ அந்த ஒரு சின்ன ஒரு ஐலண்ட்ல பெரியவா இருந்தாலும் நெல்லூருக்கு பக்கத்துல சொல்றேன் அது பேர் வந்து
காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளிக்கு எத்தனை தடவை நாங்க போயிருக்கோம். அப்புறம் இங்க கார்வெட் நகர்ல இருந்தா பெரியவா அங்க போயிருக்கோம். ஸோ பெரியவா எங்க இருந்தாலும் நான் கலெக்டர் மெதக்கா இருந்தேன். அப்போ அப்பாவும் நானும் ஒரு தீபாவளிக்கு சடன்லி அப்பா என் கூட வந்தா வந்துட்டு நான் சொன்னேன் அப்பா நம்ம போகலாமா அப்படின்னு. ஸோ தீபாவளிக்கு கார் எடுத்துட்டு வி ஜஸ்ட் ட்ரோவ் டு ஷோலாப்பூர். பெரியவா அப்பா ஷோலாப்பூர்ல இருந்தா. ஸோ வி ஹேட் பெரியவாவில் தர்ஷனம் பண்ணி அந்த தீபாவளிக்கு என்ன க்ளோ அந்த அப்படியே அந்த தீபம் உலகத்தில் இருக்கிற எல்லா தீபமும் பெரியவா கிட்ட அந்த ஜோதி மாதிரி இருந்தது. அப்படி ஒரு க்ளோ அந்த பெரியவா கிட்ட விஷுவலைஸ் பண்ண முடியும். ஆமாம் அந்த எப்போதும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச மட்டும் பெரியவாளோட இதுக்கு எல்லாருக்கும் போயிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் இளையாத்தங்குடியில் பெரியவா இருக்கச்ச அந்த ஒரு பட்சம் விளையாடி அப்படி இருக்கும். அப்பா கோவில் குளத்துக்கு நிறைய ஆசை போவோம். எப்போ போனாலும் அப்பா டூர்ல போனா கூட கோவிலுக்கு போவாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பழக்கம் இங்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்க என் தம்பிகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். எங்க அண்ணாக்கும் பெரியவா மேல ரொம்ப ஈடுபாடு. எனக்கு ஒரு அவர் தான் அது எங்களுக்கு வேற தெய்வமே கிடையாது. இன்ஃபேக்ட் அபிராமனுக்கு வந்து கல்யாணத்தப்போ நாள் பூர்த்தத்துக்கு நாள் பார்த்துக்கட்ச வந்து ஜான்வரியில் அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் வந்தது. ஐ செட் வேற ஒன்றுமே பார்க்கவானா ராஜேந்திரா அன்னைக்கு அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம்னா எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் தட் இஸ் நைஸ். வெரி அப்பாவை ரொம்ப அன்யூஷுவல். எல்லாரும் அப்பாவை வந்து ராமு ராமா அப்படின்னு கூப்பிடுவா. ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து அப்பாவை ராம் கூப்பிடுவா. தமிழ்நாடு காரூர்ல சிஎஸ்ஆர்னு கூப்பிடுவா. ஆனா பெரியவா மற்றும் அப்பாவை சந்திரன்னு கூப்பிடுவா. ஆமா சந்திரன் எங்க இது சந்திரன் வந்திருக்கானா அப்படின்ட்டு தான் அவர் கூப்பிடுவார். அவ்வளோ அழகா அப்பாவை வந்து அந்த சந்திரன்ட்டு கூப்பிடுவார். நீங்க பெரியவாளை அப்பா அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரியவாளை அந்த ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த கம்பாஷனேட்டா இல்லைன்னா அது வந்து ஒரு பீடாதிபதி ஒரு இவர் ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற இன்டராக்ஷனா அதை எப்படி நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க? Actually, இல்லவே இல்லை. ஹி ஜஸ்ட் ட்ரீட்டட் அஸ் லைக் நார்மல் பீப்புள். அது ஒரு வேற்று முகமே கிடையாது. எங்களுக்கும் பெரியவா அவர் மதாதிபதி அவ்வளோ ஃபேமஸ் அதெல்லாம் தெரியுமே வழிய. ஆனால் எங்களுக்கு என்னமோ அது பெரியவா வாஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. இப்படியே உட்காந்து ஒரு பெரியவா என்ன சொல்லிட்டு இருக்கா, யார்கிட்ட யார் பேசிட்டு இருக்கா, யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா கூட நாங்க போய் உட்காந்து அவர்கிட்ட சுவாரஸ்யமா ஏதோ கேட்டுட்டு இருப்போம். ஊடு பிடிச்சி விளையாடிண்டு மடத்துல இது பண்ணின மடத்துலயே சாப்பிட்டு மடத்துலயே இருந்து அது பக்கத்துல அந்த புளியாத்துங்குடியில ரொம்ப அழகா ஒரு பெரிய கோவில் ஒண்ணு இருக்கும். அந்த கோவில்ல சுவாமிய தேய்ச்சின்னு இருந்தானா அதெல்லாம் கூட உட்காந்து பார்த்துட்டு அது பெரியவா கூடயே இருப்போம். எங்க அப்பா வந்து ஐயோ இந்த குழந்தை எல்லாம் இந்த மாதிரி பண்றது வெரி யங் ஸோ இது மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சத்தம் படாது பேசாது இது இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு சொன்னா பெரியவா சொல்வா ஏண்டா அவங்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டே இருக்க அவளை விட்டுனே அவ பாட்டுக்க ஓடின்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு சோ கைண்ட் டு அஸ். ஐ கேனாட் சே அந்த கருணை அந்த அஃபெக்ஷன் அந்த ஒரு பெரியவா நெவர் தாட் ஆஃப் அஸ் அஸ் அவுட் சைடர்ஸ். அவர் வந்து ஹி ஒன்லி தாட் ஆஃப் அஸ் அஸ் பார்ட் ஆஃப் த மதம் பார்ட் ஆஃப் தி எங்க நிஜமாவே அப்பாவுக்கு எவ்ரி பர்த்டே அப்பா வந்து பர்த்டே செலிப்ரேட்டே பண்ண மாட்டான். அப்பாவுக்கு எவ்ரி பர்த்டே அந்த 13th ஆஃப் டிசம்பர் ஆர் அவ ஜென்ம நட்சத்திரத்துக்கு பெரியவா கிட்ட போயிருப்பான்.
வருஷம் தவறாம பெரியவா கிட்ட தான் அவளோட பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணுவாள். அந்த பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணுறப்போ 60th பர்த்டே கூட அப்பா செட், நாங்கள்லாம் வந்து ஏதோ அப்பாவுக்கு ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்தது, அண்ட் தென் வி ஹட் லாஸ்ட் அவர் எல்டர் பிரதர் கொஞ்சம், ஸோ வி செட் தட் இன் அ கேர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போ வந்து நாங்கள் நான் என் சின்ன தம்பி ரெண்டு பேரும் ரொம்பவே அப்செட்டாக போயிட்டோம் சிப்பி போனப்புறம், எங்கள் அண்ணா போனப்புறம். அப்போ வந்து எதுக்கு இது பூஜை புனஸ்கரம்னா, ஆற்றுல இவ்வளோ பூஜை நடக்கிறது, இவ்வளோ இது நடக்கிறது, எதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு, வி ஆர் நாட் கோயிங் டு அ டெம்பிள் எனி மோர் அப்படின்ட்டு அப்பாவும் அம்மாவும் பெரியவா கிட்ட போனேன். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் அ ஸ்டோரி பை இட் செல்ஃப். இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் திங். அவள் வந்து அப்பாவும் அம்மாவும் சிப்பி போனப்போ, சிப்பி போனப்போ நியூஸ் பெரியவாக்கு போனப்போ பரமாச்சாரியாக்கு, என்னடா இது பூவும் காயும் உதிர்றது, முதுமையோரெல்லாம் இருக்கா, எல்லாம் பண்ணுறா இந்த சின்ன வஹிவஸ் 27 இயர்ஸ் ஓல்டு அவன் போச்சு. அவ்வளவு ஒரு இது பெரியவாளுக்கு வந்து மனசில், இந்த இந்த குழந்தை இப்படி மாதிரி போயிட்டானே அப்படின்ட்டு பெரியவாளுக்கு ரொம்பவே வருத்தம். ஸோ அந்த காரியம்லாம் ஆனப்புறம் அப்பா அம்மாவும் பெரியவாளை பார்க்க போனான். நாங்கள் போகல, நாங்கள் டெல்லியில் இருந்தோம். அப்போ நான் சர்வீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ ஐ வாஸ் போஸ்டட், ஐ வாஸ் இன் மசூரி, ஐ வாஸ் டூயிங் மை ட்ரெயினிங். என் சின்ன தம்பி ரெண்டு பேரும் டெல்லியில் இருந்தாள். ஸோ அப்பா அம்மா போயிருக்கா அவளை பார்க்குறதுக்கு, பெரியவாளை பார்க்குறதுக்கு போயிருந்தப்போ, அப்போது அங்கே வந்து பெரியவா கிட்ட பேஷண்ட் இருந்தாள். உனக்கு தெரியுமா வந்து அவன் எனக்கு பணம் கொடுத்தான் தெரியுமா அப்படின்ட்டு, இவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்பா, என்னை வந்து இத்தனை நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அவன் வேண்டின்ட்டான், ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வில் கோ டு திருப்பதி, செகண்ட் மாதம் சம்பளம் வில் கோ டு பெரியவா, தேர்ட் மாதம் சம்பளம் வில் கோ டு கபாலீஸ்வரன், ஏதோ ஒரு எவ்ரி மந்த். ஹி வாஸ் இன் தி ஐஏஎஸ் ஆல்சோ, யூபி காடரில் இருந்தான். ஆமாம். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி வேண்டின்ட்டான். ஸோ அவன் பெரியவாக்கிட்ட, ஆப்வியஸ்லி அவன் பெரியவாக்கிட்ட கொண்டு போய் என்னோட இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக்கிட்ட கொடுத்துருக்கான் அவன். ஸோ அவன் எனக்கு கொடுத்தான் தெரியுமா, அப்புறம் நான் சொன்னேன் நீ அந்த கபாலீஸ்வரருக்கு கூட அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் இது நீங்கள் வச்சுக்கோங்க, நான் 100 மாதம் சம்பளம் கபாலீஸ்வரருக்கு கொடுத்துட்டேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு இன்ஃபார்மலாக பெரியவாக்கிட்ட பேசுவோம். ஸோ அப்பா அம்மா கிட்ட அதான் பெரியவா சொல்லிட்டு, நான் தெரியுமா எனக்கு கூட அவன் பணம் கொடுத்தான், எனக்கு இது பண்ணான் அப்படின்ட்டு அவ பெரியவா சொல்லிட்டு இருந்தாளாம். அப்புறம் அம்மா சொன்னால், நான் வந்து பசங்கள்லாம் இந்த பக்தி ஸ்ரத்த இதெல்லாம் தொட வளர்த்துருந்தேன் நான், பெரியவாளை எத்தனை இது சொல்லி அந்த பாவன்ஸ் ஜர்னல்லேருந்து கதையெல்லாம் படித்து இது பண்ணி அதுக்கெல்லாம் அவ்வளோ பக்தி இருந்துருக்கேன். இன்றைக்கி அவள் வந்து என்னை திரும்பி கேட்குறா, இது வந்து எங்கே சத்தியம் எங்கே இருக்குது, அவனை எதுக்கு இந்த மாதிரி போகணும், அவன் போகிறதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, அவளுக்கு எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ பதில் சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை, அவள் ரொம்பவே மனசு உடஞ்சி இருக்கா அப்படின்ட்டு. அப்போ பெரியவா சொன்னானா, அப்படியா வந்து ஒன்றுமே இல்லை, சுவாமியெல்லாம் இல்லை, இனிமேல் சுவாமி பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாளா அப்படின்ட்டு கேட்டாலாம். ஆமாம், நான் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லின்னு இருக்கா அப்படின்னு. பாப்பா சொன்னா, எங்கே போவா, அவள் வந்து கடைசியில் அந்த அம்மா காலில் தானே வந்து விழணும், அவள் எங்கே போவா, விட்டுடும் அவளை அப்படியே விட்டுடும், அவள் எல்லாம் திரும்பி வந்துடுவா. ஆமாம், அது வந்து நீங்கள் அது கவலையே படாத அப்படின்ட்டு. இன்னைக்கு அம்மா ஏதோ அழுதுருக்கா, நான் பண்ணியிருக்கா. அப்புறம் அவர் வந்து அன்னைக்கு மடத்தில், மெயின் மடத்தில், பெரியவா சிவாஸ்தானத்தில் இருந்திருக்கா, மெயின் மடத்தில் ரொம்ப ஏதோ ஒரு பெரிய நிறைய ஒரு 7-8 மகாமகோபாத்யாயம் பெரிய ரொம்ப படிச்சுவா அவெல்லாம் வந்திருந்தாலாம். பெரியவா வந்து அவளை அந்த சமையல் சிவாஸ்தானத்தில் இருக்கிற சமையல்
பண்ணுற இதுலேருந்து கூப்பிட்டுட்டு இன்னைக்கு என்ன கறியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கா. அப்புறம் ஏதோ இங்கே கறியாக இருக்குது, இது பண்ணு அதை பண்ணு என்னமோ தீ புரட்சி கூட்டு பண்ணிட்டு என்னத்தெல்லாம் பண்ணிருக்கா. அவெல்லாம் அங்கே வந்து படத்தில் இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வரைச்ச பெரியவாளுக்கு வந்து தரிசனம் பண்ணா ஏதோ அவகிட்ட பேசினான். அப்புறம் பெரியவாங்க அவகிட்ட 7 or 8 people வந்து நீங்கள்லாம் இங்கே இருந்து சாப்பிட்டு போவோம், அந்த மடத்தில் பெருசாக இந்த சமையல் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணான். ஆனால் பெரியவா வந்து இல்லை இல்லை நீ இங்கேயோ இருந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அவன் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, பெரியவா உத்தரவிட்டான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா. எங்கள் அம்மாவை கூப்பிட்டா, பெரியவா கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் தீர்த்தமாரு அப்படின்றா. ஸோ அம்மா வந்து அவளுக்கு எல்லாருக்கும் தீர்த்தம் வார்த்தா. அப்புறம் அப்பாவை விட்டு அந்த இதெல்லாம் சொல்ல சொன்னா அவளை விட்டு ஏதோ வேதம் சொல்ல சொல்லியிருக்கா. அதாவது இந்த இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அவளை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் பெரியவா தன்னோட அந்த அந்த சிவாஸ்தான அந்த குந்த இதுல இப்படியே உட்காந்து தேடினாலாம் வந்து ஏதோ சில்லறை எடுத்து அந்த வெத்தல பாக்கு வச்சுட்டு அதுல வந்து சில்லறை அவளுக்கு தட்சிணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ சில்லறைய வச்சு பெரியவா வந்து அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தந்தான். சரி அப்பா வந்து பெரியவாளும் கொடுத்துருக்காங்க மேல தானும் இதை வச்சுட்டு அவளுக்கு எல்லாருக்கும் தட்சிணை கொடுத்து எல்லாம் பண்ணி ஏதோ சம்பாவனை பண்ணி அவள்லாம் அமுச்சுட்டா எல்லாம் பண்ணிட்டான். அப்புறம் ஏதோ பேஷண்ட் இருந்திருக்கா அப்பா கூட அம்மா கூட எல்லாம் வந்து இவள் கிளம்பி மெட்ராஸ் வந்தான். மெட்ராஸ் வந்தான்னா வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சு, பெரியவா வந்து இந்த மாதிரி பண்ணா சொன்னான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லின்னு இருந்தாலும் கூட பரணிதரன் பரணிதரன் எங்கள் அம்மாவோட அம்மா மாமா பிள்ளை சொந்த மாமா பிள்ளை அண்ட் தேர் வெரி க்ளோஸ். அது கூட பரணிதரனும் இருந்தாலும் எல்லாம் பண்ணாலாம் பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கலை. பாட்டியை தான் சொன்னால் நீ என்னையும் பிள்ளைக்கு அழற இன்னைக்கு வாட் பெரியவாக ஸ்டான் ஏஸ் உன் பிள்ளைய கரையத்திருக்கா சமாராடுற மாதிரி உன் பண்ணி உன் பிள்ளைய அவருக்கு தங்கையால் அவனுக்கு பண்ணி நான் அவன் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் வந்து பெரியவா அப்படி கூப்பிட்டு சாப்பிட வச்சு அவளுக்கு தட்சி வச்சு கொடுத்து அம்மாவை தீர்த்தமாக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டான்னா இது உண்மையில் வேறு நான் என்ன சொல்ல முடியும்னு யூ கெனாட் க்ரை ஃபார் யுவர் சன் என்மோர் ஹீஸ் ப்ரெஷஸ் டு நிஜமாவே எனக்கு நினச்சி இது பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னால இதுவே பண்ண முடியல. ஒரு ஒரு மாதிரி வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாது. அப்படி அவ்வளவு ஒரு இதோட பண்ணி அந்த அவனை பற்றி பேசிச்சே அவளுக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். அப்புறம் அம்மா 4 நாளுக்கு அப்புறம் மெட்ராஸில் வந்து அந்த மாடவீதியில் ஆஞ்சநேய சுவாமின்ட்டு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வெரி ஃபேமஸ் அவர் திங் அவர் யாரோ சஜஸ்ட் பண்ணா ரொம்ப மனசு இது பண்ணி இருக்கிறதுனால நீ வேணா போயிட்டு வரேன். எங்கள் அம்மாவுக்கு ஆஞ்சநேய பக்தி ரொம்ப உண்டு. ஸோ அந்த ஆஞ்சநேய சுவாமி அவரை பார்க்கறதுக்கு அம்மா போயிருந்தான். அவர் வயசானவர் அப்படியே இந்த ஒயிட் ஃப்ளோயிங் தாடியோட இது பண்ணோட அவர் ரொம்ப அவர் போச்சா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அம்மா வா நீ மனசில் ரொம்ப துக்கத்தோடு வந்திருக்கியா அது நீ துக்கப்படாத அவனுக்கு இது ஒரு இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் ஆயுஸ் பாக்கி இருந்து அது வந்து எங்கே தேடி எங்கே நான் சந்தோஷமாக இருப்பேனோ அந்த இடத்துல போய் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டும் அவனோட 27 வயசு அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனான். நீ அவனுக்கோசரம் நீ அழவே அழாத நீ அவனுக்கு இது பண்ணாத பெரியவா ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது வந்து
பெரியவா டைரக்டா சொல்லல, ஆனா இவர் வாயால வந்தது தட் டு நாட் கிரை ஃபார் ஹிம், டு நாட் திங்க் ஆஃப் ஹிம். அவன் போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுது, ஆனா அந்த பெரியவாளோட கருணை, பெரியவாளோட தே அம்மா தான் எப்போதும் சொல்வா, பொங்கல் இன்னைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும், அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கா, அம்மா மெட்ராஸில் இருந்திருக்கா, பெரியவா கிட்ட போகணுன்ட்டு. ஸோ அம்மா வந்து ஆக்சுவலியே குளிச்சுட்டு ஷார்ட் போட கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த பெரியவா கிட்ட போயிருக்கா. எங்கள் அப்பாவுக்கு வந்து இது மனத்தில் போய் அங்கே குளிக்கணும், அங்கே இது பண்ணணும், அந்த குளத்தில் குளிக்கணும், எழுந்திருக்கணும், இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்பா வந்து அங்கே போய் நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போனதும் அங்கே பெரியவா எங்கள் அம்மாவை பார்த்துட்டோம், சா இங்கே வா இங்கே வா அப்படின்ட்டு ஒரு சின்ன ரூமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று போவோம், அந்த ஸ்டேர் கேஸ் அடியில் உட்காந்து இங்கே வா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சரியாக அம்மா பெரியவா கூப்பிட்றாள், அங்கே போனேன் உட்காருங்க அப்படின்ட்டு. ஸோ பெரியவாக்கு எதுக்கு அம்மா உட்காந்துட்டா, நான் வந்து இப்போ வந்து உனக்கு ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராம் மூடுதலும் சொல்லினேன், நீ வந்து என் கூட சொல்லு அப்படின்னா. ஆ ஸோ பெரியவா பரமாச்சாரியா அம்மாவுக்கு வந்து ஸ்ரீராம மந்திரோபதேசம் எடுத்து வச்சு பண்ணா, அம்மாவும் பெரியவா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டோம், ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்ட்டு பெரியவா கூடவே சொல்லி அவ இது பண்ணிட்டா. அப்புறம் அம்மாவுக்கு தோணித்து பரமாச்சாரியா நமக்கு இந்த மந்திரோபதேசம் கொடுத்துருக்காள், இதுக்கு வந்து நம்ம எனிதிங் ஸ்பெஷல் ஷுட் ஐ ஹாவ் டு டூ, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பெரியவாளை கேட்டா. பெரியவா நான் அனாச்சாரம் இல்லை, ஆனால் நீ ஒரேடியும் மடிய ஆச்சாரம் அந்த மாதிரி எல்லாமோ நான் இருக்க இருக்கிறதுக்கு என்னாலே முடியாது, பட் ஆனால் நான் அனாச்சாரம் இல்லை, நான் வந்து ஸோ இதுக்கு என்னென்ன ஆச்சாரம் மெயின்டைன் பண்ணணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா. ஒன்றுமே வேணா, நீ பாட்டுக்கு சொல்லிண்டே இரு, உனக்கு எப்போ தோன்றுறதோ சொல்லிண்டே இரு, நீ இப்போ ஸ்ரீராமான் சொல்லிண்டே இரு அப்படின்ட்டு. அப்புறம் அம்மாவுக்கு அதுதான் சொன்ன, எப்போதும் வாய்க்கு வாய் சொன்னா என்ன எல்லா துக்கமும் எங்கள் அம்மா பட்டாச்சு, அது படாத துக்கம் கிடையாது, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ரீராமன் அந்த பரமாச்சாரியா அவர் தான் அப்படி ஒரு சாலிட். அவர்கிட்ட நான் போய் எனக்கு கஷ்டம் எனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னான்னா அதை கம்ப்ளீட்டாக விளக்குறவர் அவர் தான். அதான் எவ்ரிபடி யூஸ் டு ஆஸ், எப்படி உங்கள் அப்பா அம்மாவால் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியறது, எத்தனையோ இதெல்லாம் மீண்டு வெளில வர முடியறது அவளால் அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடையாது, வெறும் பெரியவா அந்த பரமாச்சாரியாளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். அவர் அப்பா வந்து இன்வால்வ் வித் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அலஹாபாத் கன்ஸ்ட்ரக்ஷன், என்ன டீடைல்ஸ் தெரியும்? அப்பா பெரியவாளுக்கு வந்து ரொம்ப நாளும் அலஹாபாத்தில் வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு, ஸோ ரொம்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. அந்த லேண்ட் வேணும், அதுக்கு எப்படி லேண்ட் இது பண்ணுறது? ஸோ அப்பா வந்து யூபி கவர்மெண்ட்டுக்கு மீட் பண்ணி அங்கே அப்போது சீஃப் மினிஸ்டர், இல்லை அப்பா காமர்ஸில் இருந்தா, ரொம்ப வருஷம் அப்பா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருந்தா, அப்புறம் பிளானிங் கமிஷனில் இருந்தா, அதுக்கப்புறம் திருப்பி ஃபாரின் ட்ரேடில் இருந்தா. அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா வந்து வெளியூருக்கெல்லாம் போச்சு, முதல் தரம் போச்சு, அப்பா பெரியவாளை போய் கேட்டா வந்து நான் அடிக்கடி போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வெளியூருக்கெல்லாம். உன்னோட தர்மம் அதுதான், நீ பண்ணிக்கோ, அதனால ஃபாரின் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் இது இது உன்னோட தர்மம், இது நீ போயிட்டு வா. சுந்தரேஷ் மாமா கிட்ட கூட அதே தான், மாமா போவே மாட்டேன்டா, ஏதோ யூ ஹேட் டு கோ ஃபார் எ மீட்டிங் டு டோக்கியோ, பட் போவே மாட்டேன்டா. நூனும் நீ உன்னோட வேலை இது, எப்போ உனக்கு கவர்மெண்ட் அங்கே போகணும்னு சொல்கிறாலும் நீ போயா. ஆ
ரொம்ப அமேசிங் அப்புறம் அப்பா வந்து எனக்கு நீ தீர்க்கணும் கேட்டா எதுக்க நான் வந்து அமெரிக்காக்கு போயிட்டு வந்தேன்னா நீ எனக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டீங்க நீங்க எனக்கு தீர்ப்பு கொடுக்காம இருப்பீங்களே அப்படின்ட்டு அதுக்கு சுட்டு சுட்டும் பாத்துக்க நீ மனத்துல வந்து தீர்த்தம் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவர் தீர்ப்பம் கொடுத்துட்டு இருந்தா கூட அப்பாவை பார்த்தான்னா அவர் வந்து வேற ஒருத்தர் யாராவது நீங்க தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் எனக்கு தீர்த்தம் கொடுக்கலையேன்னு இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பெரிவாளுக்கு தோணிடும் அப்ப அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு பெரியவாளோட அந்த டிப்ளோமசி I would say more affection and understanding another person's thing. அப்படி இருக்கும் எனவே அலகாபாத் வந்து அப்போ கமலாபதி திரிபாதி தான் ஐ திங்க் சீஃப் மினிஸ்டராக இருந்தா ஸோ அப்பா போய் பெரிய இந்த மாதிரி பெரியவாளுக்கு இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சம் மிலிட்ரி பீப்புள் வேர் ஆல்சோ தேர் ஸோ அப்போ அங்கே போய் அவளாமும் மீட் பண்ணிட்டு தென் தி செலக்டட் லேண்ட் அந்த சங்கமில் அந்த ஹனுமான் கோவில் அந்த சங்கமில் கோவில் இதில் அப்படின்ட்டு ஸோ அப்போது கமலாபதிஜிட்ட போய் சொல்கிறச்சு வை டோன்ட் யூ லுக் அட் ஆல் த டீட்டெயில்ஸ் அங்கே போய் பார்த்துட்டு நீ வா நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு தென் அப்பா கன்சல்டட் ஆதித்யநாத் ஜா அண்ட் அங்கே வந்துட்டு இவர் அந்த லா ஜர்னல் ப்ரெஸ்ல இந்த அவர் பேர் சட்டணமா வந்து பேர்த்து அவர்கிட்டையும் அப்பா பேசினார் தேவர் ஆல் லோக்கல் வெரி பிக் பீப்புள் அண்ட் திங் ஸோ அப்போ போய் அங்கே போய் பார்த்து அந்த லேண்டெல்லாம் பண்ணிட்டு கமலாபதிட்ட சொல்லி தே புட்டின் அன் அப்ளிகேஷன் சங்கரா அகாடமியில் அப்போ வந்து டெல்லியில் இந்த சங்கரா அகாடமி வாஸ் ரன்னிங் ஸோ தே வில் டேக் திஸ் லேண்ட் இன் த நேம் ஆஃப் சங்கரா அகாடமி அண்ட் தென் பில்ட் திஸ் டெம்பிள் ஆஸ் பர் பரமாச்சாரியாஸ் திங் ஸோ தட் இஸ் ஹவ் த லேண்ட் காட் அலாட்டட் ஃபார் திங் தே கேவ் இட் ஆன் லாங் டேர்ம் லீஸ் அந்த லேண்டு அந்த அதுக்கப்புறம் அந்த பெரியவா இது பண்ணி கணபதி ஸ்தபதி வந்து அதை டிசைன் பண்ணி அந்த த்ரீ டயர்ஸில் கட்டணும் அந்த மேலே அந்த இப்போ கூட என் தம்பி போயிட்டு வந்தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சஹசிரலிங்கத்துக்கு மேலே ஒரு கோட்டி ருத்ராட்ச கேனப்பி இருக்கு அது வந்து அது ஸ்மோக்கியாக போயிட்டு கருப்பாக போயிட்டு ஒத்துருமே பார்க்க மாட்டேங்கிறாளேன்ட்டு என் தம்பிக்கு ஒரே குறை அவ்வளோ பியூட்டிஃபுல் சச் அன் அன்யூஷுவல் அந்த கேனப்பி அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஒரு இதுவும் பெரியவா அந்த காமாட்சி அம்மன் பண்ணுறச்சியோ அந்த வெங்கடாஜலபதி பண்ணுறச்சியோ அந்த அந்த சஹசிரலிங்கம் பண்ணுறச்ச அதுக்கு வந்து வேத கோஷம் தான் பண்ணணும் அது வந்து தேனம் பாக்கத்தில் பெரியவா இருக்கச்சு அது பெரியவா சன்னதியிலேயே அந்த கோ அந்த சிவலிங்கம் நான் பார்த்திருக்கேன் உளி அடிக்கும்போது வேத கோஷம் இருக்கணும் வேத கோஷம் இல்லைனா உளி அடிக்க கூடாது ஆமா பெரியவா சன்னதியில பெரியவா சன்னதியில அந்த வேத கோஷத்தோட அந்த சஹஸ்ரலிங்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி பெரியவா வந்து அந்த சதாரா யாத்திரை போயிருக்கும் போது நீங்க வந்து ஆந்திரால ஐஏஎஸ் இருந்தீங்க நான் ஆந்திரால இருந்தேன் சதாரால நான் பெரியவாளை பார்க்கல அப்போ அடிக்கடி போவா அந்த டூரும் போது ஏதோ ஒரு உங்க ஏரியாவுக்கு பெரியவா வந்திருந்தா அப்படின்னு கேள்விப்பட்டேனே உங்களுடைய நீங்க ஐஏஎஸ் இருந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரல பெரியவா வந்து சித்தூருக்கு வந்தா வந்துட்டு ஆனால் நான் போஸ்டடா இல்லை அப்போ நான் டெல்லியில இருந்தேன் ஆனால் நான் பெரியவாள் மதனப்பள்ளியில போய் தரிசனம் பண்ணிட்டேன் பெரியவா மதனப்பள்ளி வழியா போனா அப்போ நான் டெல்லியிலேருந்து வந்திருந்தேன் கூப்பிடுவா பெரியவா பரமாச்சாரியா அப்படி பேர் சொல்லி ஒத்திரியும் கூப்பிட்டது கிடையாது எங்க அப்பாவும் கூப்பிடுவா
பட் அம்மாவை எங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கூப்பிட்டது கிடையாது. என்னோட தம்பி ராஜேந்திரன் மெட்ராஸ்ல இருக்காரு, அவன் வந்து பிசிக்ஸ் ஆனர்ஸ் படிச்சுட்டு இருந்தான். அவன் இப்ப வந்து காலேஜ்லேருந்து வந்தப்போ கியூட் ஸ்டமக் பெயின் அப்படின்ட்டு, அப்போ உடனே கர்னல் ஐயர் கிட்ட அஷின் போனால், கர்னல் ஐயர் இதை பார்த்தா இந்த டெஸ்ட் பண்ணா எல்லாம் பண்ணால் சிவியர் அப்பெண்டிசைட்டிஸ் அண்ட் இட் வி ஹாவ் டு டூ அன் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இம்மீடியட்லி திங், அது வந்து இந்த க்ஷணம் பண்ணியானோ ரொம்பவே அக்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி யூ கோ ஹெட் வித் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. பட் ஆனால் எங்கள் அப்பா ஹி வோன்ட் டேக் அ ஸ்டெப் வித் அவர் பெரியவாள் மடத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா பெரியவா காதுல ஒரு வார்த்தை போட்டுருங்கோ பெரியவா வந்து ஒரு within an hour திருப்பி மடத்துலேருந்து ஃபோன் கால் ஒரு லைட்னிங் கால் வந்தது, வந்து பெரியவா வானான்னு சொல்லிட்டா ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது பண்ணுவானான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணுவானான்ட்டு பெரியவா சொல்லிட்டா நம்ம வந்து தீ. ஸோ இவனை கேட்டால் வந்து இவன் சொன்னால் பெரியவா வானான்னு சொல்லிட்டான்னா நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அவன் வந்து அவர்கிட்ட போய் சொன்னான் it is up to you what you want to do, it is up to Rajendran what he wants to do, but it has to be performed, it is up to you, you can think if this is your faith then I will leave it to you apdinte avar vandha avarku periyavilla romba bhakti but medicine is medicine is medicine illiyathi so avar enna panna seriyin solittu oru periya hyderabad la irundha appo paramacharya appadiya aama so appo hyderabad la irundhirka. ஸோ அப்போ வந்து ராஜேந்திரன் சொன்னால் ஐ வாண்ட் கோ அண்ட் சி பெரியவா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பிளேன் கூட கிடையாது, இவன் வந்து ஏதோ ட்ரெயின்ல ஏறி உட்காந்து அம்மாவும் ராஜேந்திரனும் இங்கே வந்திருக்கா. ஸோ பெரியவா கிட்ட போயிட்டு அவன் வந்துட்டு பெரியவாள் பார்க்க போனான்னா அங்க நின்று இருந்திருக்காளாம், யாரோ வரா பெரியவா கிட்ட பாக்குறதுக்கு போறதுக்கு, ஏதோ ஒரு ஸ்வீடிஷ் அம்பாசிடர், ஏதோ ஸ்வீடிஷ் லாவா கூட பேஷண்ட், இன்னொன்னு பினிஷ்ட பேஷண்ட், என்னெல்லாமோ பேஷண்ட் இருந்தா. இவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். எங்க அம்மாவுக்கு வந்து ஐயோ இவன் உடம்பு சரியா இல்லாத பையன், இவன் வந்து நின்றுட்டு இருக்கானே வெள்ள வேணா போய் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு இரு அப்படின்னு பெரியவா சரி சொல்லி இவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான், உட்காந்துக்க கூட இல்லை. பெரியவாளுக்கு எதிர்க்கையே நின்றுட்டு இருந்திருக்கான், நின்றுட்டு இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவெல்லாம் போன அப்புறம் நீ எது படிக்கிற அப்படின்னு ஃபிசிக்ஸ் ஆனர்ஸ், ஃபிசிக்ஸ் ஆனர்ஸா, ஓஹோ அப்போ சிவி ராமன் எஃபெக்ட் என்ன, இன்னொன்று இது அவனுக்கு குவிஸ் பண்ணிட்டு இருக்கா அவன் ஃபிசிக்ஸில், ஆமாம் நடக்கிறது அவங்ககிட்ட ஏதோ பேஷண்ட் இருக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அம்மா அப்போ வந்து சொன்னாலாம் பெரியவா இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவானு சொல்லிட்டு இவனுக்கு அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் திரும்பி போய் இவனுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணோன்னா பண்ணி ஆகணும் எல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நீ எப்போ ஊருக்கு போகிற திரும்பி அப்படின்னு சரி ஏதோ நாளைக்கு வரணும் போது அம்மா ஏதோ சொல்லியிருக்கா, சரி இந்த பிரசாதம் கொண்டு வாடா, அந்த பிரசாதம் கொடுத்துட்டு அந்த விபூதி கொடுத்துட்டு அந்த அந்த விபூதி எட்டுக்கோ விபூதி சாப்பிடு அப்படின்ட்டு என்னத்தையும் சொல்லிட்டு அவனை வந்து நீங்கள் சரி ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அமுச்சிட்டா. சரின்ட்டு இவா ஊர்லேருந்து திருப்பி வந்தா வந்து வந்துட்டோம் கர்னல் ஐயர்கிட்ட போனால் பெரியவா ஒன்றுமே சொல்லலை, பெரியவா ஒரு உத்தரவும் கொடுக்கலை, இவங்க ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இவனை பாருங்கோ பார்த்தேன். திருப்பி அவர் வந்து அவனை எக்ஸாம் பண்ணிட்டு பார்த்துட்டோம், ஹி ஜஸ்ட் செட் எனக்கு இது என்னன்னு தெரியல,
But he has no appendicitis. அப்பெண்டிசைட்டிஸே இல்லை அவனுக்கு ஒரு இதுவும் இல்லை அது என்னத்தினால வந்தது வாட் பெயின் இட் வாஸ் வாட் இட் வாஸ் பட் இட் வாஸ் அப்பெண்டிசைட்டிஸ் அட் தட் டைம் இப்போ தெர் இஸ் நோ அப்பெண்டிசைட்டிஸ் இட் வாஸ் லைக் அ மிரக்கல் அப்பெண்டிசைட்டிஸ் திங் ஹிட் நெவர் கோட் ஆபரேட்டட் ஃபார் அப்பெண்டிசைட்டிஸ் திங் அது இல்லை தெர் இஸ் நோ ஆப்ரேஷன் தட் இஸ் ரிக்வயர்ட் அப்படி ஸோ என்னத்தினால எப்படி என்ன ஃபினாமினன் இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அது எல்லாமே அவரோட ஒரு அனுகிரகம் அது அனுகிரகம் சொல்லணும் அவரோட அஃபெக்ஷன் சொல்லணும் இல்லாட்டா இது என்னமோ அது சம்திங் டோட்டலி ஸ்பெஷல் அந்த மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் ஸோ மெனி திங்ஸ் அவர் அப்போ சொன்னது அப்புறம் இப்போ சொன்னது இல்லாத்தும் குடியில் எங்களுக்கு அனதர் வெரி நைஸ் ஒன் வாஸ் அப்போது வந்து சுபலக்ஷ்மி வந்து யூஎனில் பாடுறதுக்கு போயிட்டுருந்தா அப்போ தான் பெரியவா அந்த மைத்ரின் ஜகத்தை எழுதி அது எழுதி அவளுக்கு அந்த உட்காந்து ஒரு ஹெட்ஜுக்கு பின்னாடியே உட்காந்துட்டு அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க அவ்வளோ அழகா அந்த பெரியவாளோட குரல் அவர் பாடினானா அந்த குரல் என்ன அழகா இருக்கும் என்ன அழகா இருக்கு அந்த இது அவளுக்கு பாட்டு கத்தி கொடுத்துருந்தா ஆமா ரொம்பவே அவர் என்ன சொல்றதுக்கே தெரியல அவர் ஹி இஸ் தேர் ஆல் ஓவர் அந்த பரமாச்சாரியா அவர் எல்லாமே அவர் அனுகிரகம் தான் அப்படின்ட்டு ஈவன் அ சிம்பிள் திங் நான் சொல்லணும் இன்னைக்கு ஐ ஜஸ்ட் வென்ட் டு ரெஜிஸ்டர் மை நியூ கார் அந்த பெரியவா படத்து காரில் எப்போதுமே இருக்கும் அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் என்ன பண்ணேன் அங்கே நான் உட்காந்துன்னு இருக்கச்ச அந்த ஆர்டிஓ கிட்ட யாரோ ஒருத்த வந்து நான் அப்போ தான் எங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் பத்ராச்சலம் இந்த இதுக்கெல்லாம் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பிரசாதம் இருக்குது பத்ராச்சல பிரசாதத்துக்கு அவருக்கு எடுத்து அந்த ஆர்டிஓ கொடுத்தான் அந்த ஆர்டிஓ அந்த பிரசாதத்தை எடுத்து நீர் பெற்றுக்கொண்டு மேடம் அப்படின்னு அவர் வந்து அந்த பிரசாதம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஐ வாஸ் சோ த்ரில்ட் ஆ பிரசாதம் இப்போ இன்னைக்கு பாருங்க பெரியவாரோட இது வந்துருத்தோம் நான் கேட்கவே வேண்டாம் அவர் வந்து அங்கேருந்து வந்து நிற்பார் அந்த மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் அவரோட அனுகிரகம் நான் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு எனக்கு யாராவது வந்து பெரியவா பிரசாதம் கொடுப்பா அப்படின்ட்டு காலம்பரை வந்து வேது பவன்லேருந்து பிரசாதம் வந்தது நான் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த பிரசாதத்தை எடுத்து காரில் வச்சுட்டோம் அப்பாவோட பர்த்டே 13th December இருக்கும் அப்பா ஜென்ம நட்சத்திரம் வி ஹவ் கிவன் அன் என்டாவ்மெண்ட் அப்பா ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அப்பாவோட திதிக்கும் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவள் வந்து வேத பாராயணம் பண்ணி சாயங்காலம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள் அந்த இதுக்கு வி ஹவ் கிவன் அன் என்டாவ்மெண்ட் ராஜன் அதெல்லாம் ராஜேந்திரெல்லாம் ஸோ அங்கேருந்து பிரசாதம் வரும் ஸோ அப்பா பர்த்டே 10th அன்னைக்கு தான் அப்பா பர்த்டே நட்சத்திரம் அன்னைக்கு தான் நான் என்னோட புரூ காட்டாங்க ஸோ அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் இன்னைக்கு வந்திருக்கு அது எங்கெங்கோ அது வரும் அது எனக்கு சொல்ல தெரியல அவர் வந்து எதுக்கு இந்த மாதிரி அவர் ஐ திங்க் இட் இஸ் ஹிஸ் வில் எத்தனையோ இந்த மாதிரி அந்த அலகாபாத் வந்து பார்க்கணும்ன்றிருந்தோ ஹூவின் அசோசியேட்டட் வித் அப்பா வித் பரமாச்சாரியா எல்லாம் ஆடிட்டர் சீதாராமன் அவர் வந்து 4 நாள் இருந்துட்டு இங்கே போனார் அதுக்கப்புறம் கணபதி ஸ்தபதி வந்து அப்புறம் அப்புறம் ஜோஷி வந்து பாலகிருஷ்ண ஜோஷி அவர் வந்து 2 நாள் இங்கே இருந்துட்டு போனான் அதுதான் அப்பா போய் 2வது நாள் ஜோஷி டைட் ஆல்சோ ஓகே
அதே மாதிரி கோலைகா சுவாமிகள் நிறைய சொல்லியிருக்காரு. தியாகராஜன் பிரியா பிள்ளைங்க அப்போஸ் பாலசுவாமிகள் பைபிள் சுவாமிகள் ஆகிட்டாரு. பாலமாமா நிறைய சொல்லியிருக்காரு. அண்ணமாமா வந்து இது காசி கண்ணனுடைய ஒரு சிடி இருக்கு, ஒரு சிடி அப்படியே ஒன்று எனக்கு கிடைச்சிது. காமாட்சியம்மன் கோவில், அலகாபாத் கோவில், உத்தரசுவாமி மலை, எல்லாமே குருக்ஷேத்திர ராமச்சந்திரர் மாமா அவளோட அந்த இது பாரத் மோட்டார்ஸ், ஆமா ராமச்சந்திரன் மாமா அவளோட இது அலகா பனாரஸ்ல அங்கே காஷி அந்த இதில் கூட ரொம்ப எல்லாம் அப்பாவுக்கு முடிஞ்ச மட்டும் பார்த்தேன். அப்புறம் அப்பா பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிளுக்கு சேர்மனாக வந்தா இல்லையா, அப்போ அப்பவும் பெரியவா என்ன சொன்னாலும் பண்ணோம். அங்கே வந்து நீ ஐவரியில் வந்து பரமாச்சாரியா ஆதிசங்கரர் பண்ணி அங்கே வெயிட்டு பெரியவா சொன்னதுக்கு அப்பா இங்கே தேடி அங்கே தேடி ஆயுரி வந்து இப்போ கேரளா கவர்மெண்ட்லேருந்து வாங்கி அந்த கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து சாண்டல்வுட் இதெல்லாம் இது பண்ணி அந்த பேனல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த கோவிலுக்கு அது அந்த பத்ரிநாத் வர்க்கும் அப்பா வில் ஆல்வேஸ் சே நான் ஒன்றுமே பண்ணலை, பெரியவா என்ன சொன்னாலும் அவ இஷ்டப்பட்டா அது நடந்தது அவ்வளவுதான். யாராவது அப்பா கட்டினாலே அப்படின்னு சொன்னா அது இதுவே இல்லை. கணபதி வச்சு பத்ரிநாத் கேதார்நாத் ரெண்டும் அது ஹியூமன் சர்வீஸ். எத்தனை வருஷம் அப்பா அங்க பண்ணார், வெரி ஃபுல்ஃபில்லிங் லைஃப், வெரி கண்டென்டட் லைஃப். போத் மை பேரண்ட்ஸ் வேர் வெரி பிளெஸ்ட். போத் மை பேரண்ட்ஸ் டிஸ்பைட் சோ மெனி ப்ராப்ளம் தே வேர் வெரி கண்டென்டட் பீப்புள். ஸோ த நெட் ரிசல்ட் இஸ் தட் வி ஃபீல் வெரி கண்டென்டட். அது we are what we are today is because of Karmacharya, because of the blessings of our guru and because of in appa ma panna nalla karyam ethaniyo perku help panni ethane idu panna bhumite en amma ku paate. But we were very lucky because party சைட்லேயும் பார்த்தேன். அண்ட் எங்கள் அத்தை அஃப்கோர்ஸ் மடத்தோடையே இருப்பா, போத் மை பாத்திம்பேர் அண்ட் தே வெரி டிவோட்டட் டு த மாட்டன் யூனோ பூஜை இது அதெல்லாம். அப்பாரண்ட்லி பரமாச்சாரியா ஹட் கிவன் அ சாண்டல்வுட் பாதம் பாதுக்க டு மை பாட்டி அப்பாவோட அத்தை. அவர் வந்து அது பாட்டி அந்த பாட்டியோட சாண்டல்வுட் அத்தைக்கு தனியா பாதுக்க கொடுத்துருக்கா, பட் பாட்டியோட பாதுக்கே எடுத்தா தள்ளிட்டு வச்சுட்டாளாம். ஒரு நாள் அவ இருக்கச்ச அப்பா போயிருக்கச்ச, சோ உங்க அம்மாவோட பாதுக்க இல்ல அதை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் வச்சுருக்கேன், நான் பூஜையில் வச்சுருக்கேன் பார்த்தேன். இல்லை உன்கிட்ட வேறு இருக்கு, நீ இதை கொண்டு வா அப்படின்னு. ஸோ அந்த பாதுகாப்பு எங்கள் பாட்டு அத்தை ஒரே ரிலக்டண்ட்டாக ஷீ கேவன் கேவிட்டோ பெரியவா. அது வந்து ஒரு கால் முழுவதும் தான் காலில் போட்டுன்னு நடந்திருக்கா, ஃபுல் மடம் இங்கே அங்கே அங்கே இதெல்லாம் நடந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் டே அப்போ ஒரு ஸ்லீவிங் அந்த வா இங்கே வா பாதுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு எங்க அப்பா கொடுத்துட்டான். அது வந்து
எங்க அத்தை வந்து ஷி ஜம்ப்ட் அப் அண்ட் டவுன், இது வந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, நீங்க எப்படி கொடுக்க முடியும், நீ இன்னொன்று வேறு தானே கொடுங்க, இல்லை இல்லை உங்க அம்மா அதை அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்து கங்கையால எங்க அப்பா கொடுத்துட்டோம். ரொம்பவே எத்தனை who would come and give thing periva irkacha and the muslim kuda ashanadhu ama regular ah periva pona po ethana muslim and pakkathla irukra and mosque la inda ethana per vanda periva vande and idhukku idhila inda vandapra velila vandapra and idhila irundar illaya kalave illaya thena ஜெயந்திர சரஸ்வதி கலவையில் இருந்தார். அப்போ எத்தனை முஸ்லிம் விமன் யூஸ் டு கம் டு சீ பெரியவா, மௌனத்தில் இருந்தார் கம்ப்ளீட்டா. ஸோ